ஊத்துறா மாப்ள. என்னடா மாப்ள இங்க மூடைய திறந்து ஊத்துறா ஊத்துறா. என்னடா மாப்ள சொல்லுடா. ஏடா உனக்கு சொல்ல மாட்டேங்கிறான். கேக்கும்ல சொல்லு மாப்ள. பூ பறிக்க போறேன் மாப்ள, பூ பறிக்க போறேன். டேய் மாப்ள நீ ரொம்ப குஷியா இருக்கான். இன்னைக்கு யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல. போட் டாக் நீ போட் டாக் அட்ரஸ் ஆக.
என்ன நடக்குதுங்க? வாயா திறந்து சொல்லி தொலைங்கடா. என்ன நடக்குதுங்க? என்ன நடிச்சுன்னு தெரியும் நீ, பட் அவன் எப்படிங்க சொல்லுவான்? நான் சொல்றேன், உங்களை பத்தி தப்பா அசிங்கமா பேசுறாங்க. உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் எங்க ஊருக்கார பத்தி எப்பறா தப்பா பேசுறான்னு கேட்டாங்க. அப்படித்தான் பேச வேண்டாங்க. டேய், நீ பேசினா அடிப்பண்டான்னு அவன் பேசுறாங்க. நான் அடிச்சேங்க, அவன் திருப்பி என்ன அடிச்சாங்க. உங்களுக்காக நான் திருப்பி அவன் அடிச்சேங்க. அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? வாயை திறந்து சொல்லுப்பா, என்ன நடந்ததுன்னு. ஐயா, இவன் பேசாம நிக்கிறத பார்த்தாலே தெரியலையா, இவன் சொல்லிருப்பாயா? அவர் ஊர்லயே பெரிய மனுஷங்க, அவரை பத்தி இவர் எப்படிங்க தப்பா பேசலாம்? இவங்கிட்ட என்னங்க லொல்ல நாயை பேசிக்கிட்டு? அடிச்சு கொல்லுங்க. பேச்சு பேச்சா இருக்கும் போது கைய நிட்டுறீங்களே, அப்புறம் நான் இங்க நிக்கிறதுக்கு என்ன மரியாதை? அது இல்லைங்கயா, 1000 எக்ஸ் பிரசிடென்ட், அவர் தப்பா பேசிட்டாரு. அப்படி பேசுறது தப்பு தானேயா? அவன் தப்பே பண்ணி இருக்கட்டும், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கப்பா. ஐயா, என்ன அது, இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நீங்க போய் மன்னிப்பு எல்லாம் கேட்கலாமா? விட்டுருங்க, விட்டுருங்க. ஓ, கலந்து போங்க, கலந்து போங்க. திருவிழானா முன்னப்பட இருக்கதான் செய்யும், ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருவீங்களா? போங்க, போங்க. கோயில் கிடந்தடிக்கு போனவ வீட்டுல கத்துன, என்னன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொன்ன. உண்மைய சொல்லு, என்ன நடந்தது? சுரேஷ் யார பத்தி தப்பா பேச மாட்டான், அதுவும் உங்க அப்பா பத்தி ஒரு காலம் தப்பா பேசிருக்கவே மாட்டான். உனக்கு சுரேஷ்க்கும் நடுவுல என்னவோ நடந்திருக்கு, சொல்லுடி. என்ன நடந்தது சொல்லு. உன்னை பெத்தவனா, உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும், என்கிட்ட எதையும் மறைக்காத. என்ன நடந்தது சொல்லுடி, சொல்லுடி. மனசார மன்னிப்பு கேட்டதுனால சிதம்பரம் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்காத. நீ தப்பானவன் என் மனசுல எழுதி வைக்கலையா? பச்சை குத்துருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அதே மாதிரி தான் இருக்கு. இது எத்தனை சொல்லுங்க? 1. இன்ன நான் ரெண்டு வேர்ல காட்ற, நீங்க 1னு சொல்றீங்க. எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியும் சிஸ்டர். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலது கண்ணல ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஆ, ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயித்து வலியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலது கண்ணல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க நீங்க? நர்ஸ்
கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீங்களே. சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா டாக்டர். சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்? பேராண்டி பேராண்டி, ஏய் டாக்டர் எங்க? அங்கே அங்கே ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கிணக்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஆ அசிங்கமா போச்சு. அதுக்கே வாயில குத்துற தெர்மாமீட்டர் உள்ள போச்சு. காலையில டாய்லெட்ல வரும் போய் எடுத்துக்கோ. டாக்டர் 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 ராஜு, MBBS FRCS லண்டன். எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஏன் ஐயில தான் ஆல்ரெடி டுட்டு டுட்டுடு பண்ணிட்டீங்களே டாக்டர். ஏன் டாக்டர் வைத்த வலின்னு அட்மிட் ஆன எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணீங்க? இஸ் இட் டாக்டர்? டாக்டர் நீங்க பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டீங்க, உங்க நம்பர் பேப்பர்ல வந்துருக்கு பாருங்க. டாக்டர் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துறேன். ஏன் டாக்டர் நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா? சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் டாக்டர் நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்துருக்கிறது? டேடி தானே. மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர் கண்ணை திறந்துட்டேன், நானும் தெரிஞ்சிட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். ஆமா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா? அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா, சும்மாரா விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன். மகன் திருந்திட்டான். ஆஹா, சூப்பர் சூப்பு சூப்பர் அப்பு தோல் கலப்ப.